Yes, friends, you are watching Arpudar Yesu TV. Arpudar Yesu TV means miraculous Jesus. Arpudar Yesu TV, a TV which works for the Catholic Church, works for the people who have talent. I request you to support Arpudar Yesu TV, which means miraculous Jesus TV, so that we can take the word of God using media, young talent, to the go. So, requesting for your support, help. The bank details, address, phone number, the website address is given below, so that you can call, write, or let us know your feedback, as well as support us so that we can take the word of God through media and work together as one team. Thank you. Your Nelson Anthony Chiocchia from Arpudar Yesu TV. Thank you. Hello friends, ungalaoda Arpudar Yesu TV lende therapy Nelson. Friends, Arpudar Yesu TV ungalaoda TV idu அற்புதர் இயேசு டிவி மூலியமாக இருக்கிற டேலண்ட்டை வெளியோ கொண்டு வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்காக இளைய சமுதாயத்துக்காக மீடியா மூலியமாக நாங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை நாங்கள் கொண்டு உங்களோட வீட்டுக்கு வரோம். ஸோ இந்த அற்புதர் இயேசு டிவி வந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. இதை நம்ம சேர்ந்து நம்ம ஒரே டீமாக நாங்கள் சேர்ந்தோன்னா நிச்சயமாக இப்போ நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்குற போல நாங்கள் இன்னும் அதிகமான நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். நன்றி. உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோ. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும் இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும் இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும் தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள், பேங்க் டீடைல்ஸ், பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நேம் ஜீசஸ் ஹெல்ப்ஸ், அக்கௌண்ட் நம்பர் 8033101956, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் பிரான்ச் வாஷர்மேன் பெட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நேம் நெல்சன் ஆண்டனி எல், பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 3007875656565, ஐஎஃப்எஸ்சி கோட் எஸ்பிஐ என் 0001794, பிரான்ச் நியூ வாஷர்மேன் பெட். அட்ரஸ் ஃபார் மணி ஆர்டர், டிடி அண்ட் செக், அற்புதர் ஏசு டிவி, 56/11, ஆவூர் முத்தையா ஸ்ட்ரீட், நியூ வாஷர்மேன் பெட், சென்னை 81. கான்டாக்ட் நம்பர்ஸ் 8148912933, 9789866627 and 9790721603. கிறிஸ்துவ வாழ்வுக்கு இன்றியமையாதது. தனி மனித ஆன்மீகமா, பங்கேற்பு ஆன்மீகமா என்ற ஒரு சிந்தனையில் விவாதிக்க உள்ளோம். விவாதத்திற்கு முன்பாக இறை அனுபவம் பெற இறை வணக்க பாடலை தொடங்குவோம்.
தவறி செல்லும்போது தடுத்து நிறுத்தி தடுமாறி விழும்போது தாங்கி நின்று இந்த நாளே எமக்கெனவே குறித்து வைத்து எதிர்பாரா விதங்களில் கரம் நீட்டி காத்த இறைவனுக்கு எம் முதற்கண் வணக்கங்கள். நம்பிக்கையும் நல்லன்பும் எம் மேல் நெஞ்சில் மட்டும் வைத்திருப்பவர் இவர் அல்ல. இவர் கண்களில் பொங்கும் கருணையும் புன் சிரிப்பிலே பூக்கும் புத்துணர்ச்சியும் எம் மனதை தாவி வந்து திறம் படைக்க வைக்கும். தலையிடாதவர் போல தன்னை காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் எம்மை நினைத்து உளம் மகிழ்பவர், ஊக்கமளிப்பவர், உறுதுணையாயிருப்பவர். இளையோர் தந்தையின் நாமம் கொண்ட இவர் என்றுமே இளமை குன்றாமல் இருப்பவர். எமது அன்பு பங்கு தந்தை போஸ்கோ அடிகளாரை அன்போடு வரவேற்கின்றோம். நல்லுள்ளம் கொண்ட இவர் நன்றாக போதிப்பதில் வல்லவர். ஆசிரிய பணியில் அறப்பணி ஆற்றி கொண்டிருப்பவர். தொன்போஸ்கோ பள்ளியின் தாளாளரான இவர் தொன்போஸ்கோவின் வழியில் இளையோரை வழிநடத்துவதில் சிறந்தவர். சலேசிய சபையில் இறைவனுக்கு பணியாற்றி மக்களை இறை வழியில் நடத்துபவர். நல்ல பேச்சாளர், நகைச்சுவையும் இவருக்கு கைவந்த கலை. பங்கின் பாய்ஸ் டவுன் பங்கின் பங்கு தந்தை அருள் திரு கிரிகோரி அடிகளாரை இரு கரம் கூப்பி வரவேற்கின்றோம். இந்நிகழ்வை ஒளிபரப்ப எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களுக்காக வருகை தந்திருக்கும் அற்புதர் இயேசு தொலைக்காட்சியின் பொறுப்பாளர் திரு நெல்சன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்நிகழ்வை நடத்த எங்களோடு உடனிருந்து இன்று பங்கேற்க வந்திருக்கும் பங்கேற்பாளர்களையும் பங்கு மக்களையும் அன்போடு வரவேற்கின்றோம்.
In token of our love and gratitude, we share our greetings by honoring our chief guests. I request our president, Ms. Sharon Princey, to honor our chief guest, Reverend Father Grigori, by presenting the memento. Thank you, Sharon. I request our coordinator, Ms. Jacqueline, to honor our lovable parish priest, Reverend Father D.F. Bosco, by presenting the memento. I request our secretary, Mr. Roshan Paul, to honor our youth coordinator, Reverend Brother Jude Albert, by presenting the memento. Request our treasurer, Mr. Kevin, to honor the managing director of Arpudar Yesu TV, Mr. Nelson, by presenting the memento. குறிப்புகள். இது வாக்குவாதம் அல்ல, விவாதம். இது வாக்குவாதம் அல்ல, விவாதம். இரண்டாவது குறிப்பு, நீங்கள் விவாதிப்பது என்னோட அல்ல, இவங்களோடு. விவாதிப்பது என்னோட அல்ல, இவங்களோடு. நீங்களும் என்னோட விவாதிப்பதல்ல, அவங்களோடு. சரி. கிறிஸ்துவ வாழ்வுக்கு இன்றியமையாதது தனி மனித ஆன்மீகமா, பங்கேற்பு ஆன்மீகமா? தனி மனித ஆன்மீகம், நான் ஜபிக்கிறேன், நான் செல்கிறேன், நான் செயலாற்றுகிறேன், தனி மனித ஆன்மீகம். பங்கேற்பு ஆன்மீகம், நாம் ஜபிக்கிறோம், நாம் செயல்படுத்துகிறோம், நாம் செய்கிறோம், பங்கேற்பு ஆன்மீகம். ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம இருக்கோம். தனி மனிதமா, பங்கேற்பா அப்படின்ட்டு இதுக்கு நடுவில் நீங்கள் பேச போறீங்க. இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு கேள்வியில் வந்து இந்த ஒரு விவாதத்தை தொடங்குறோம். கேள்வி இங்கேருந்தே தொடங்கலாம். தனி மனித ஆன்மீகத்திலிருந்து எந்தெந்த சூழ்நிலைகளில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக பிறந்ததற்கு பெருமைப்பட்டீர்கள்? எந்தெந்த சூழ்நிலைகளில் நான் கத்தோலிக்க கிறிஸ்தவனாக பிறந்தேன், எனக்கு பெருமையாக இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் எந்தெந்த சூழ்நிலையில் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கீங்க? நான் எல்லா சூழ்நிலையிலுமே பெருமைப்பட்டிருக்கேன். குறிப்பாக பணியாற்ற இடத்துல நம்மோட மற்ற மதத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய பேச்சுகளும் நம்முடைய பேச்சுகளும் அவங்களுடைய செயல்களும் நம்முடைய செயல்களுக்கும் ஒரு விதமான வித்தியாசம், ஒரு விதமான டிசிப்ளின் இருப்பதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். ஏன்னா ஆண்டவர் வந்து நம்மளை முதலேயே ஆசீர்வதித்து தேர்ந்தெடுத்துக்கிட்டு இந்த வகையில் நம்மளை வந்து பயன்படுத்தியிருக்காருன்னு நான் எந்த நாளும் அதனால் நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். செயல்பாடுகள், நான் செய்யற செயல்களில் இருந்து நான் கிறிஸ்தவனாக வெளிப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. வேற தோஷம் கிறிஸ்தவருக்கு இன்றியமையாத வாழ்வுக்கு நான் வந்து எந்த இடத்துல கிறிஸ்தவனா இருக்க பத்து தலைப்பு நீங்க கொடுத்துருக்கீங்க, தலைப்புல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். கிறிஸ்துவ வாழ்வுக்கு இன்றியமையாதது உப்புரவாசல் வழியாக அருள் சாதனத்தின் வழியாக என்னோட கேள்வி புரிஞ்சுக்கங்க. நான் வந்து கிறிஸ்தவனா இருக்க எந்த சூழ்நிலையில பெருமைப்படுறேன்? முதல்ல இந்த உலகத்து மக்களிடையே வந்து ஆண்டவரை பற்றி அறியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் ஆண்டவர் இயேசுவை பற்றி எனக்கு கற்பித்து அவருடைய அன்பை எனக்கு தெரியப்படுத்தின ஒரு விஷயத்துக்காகவே நான் வந்து கத்தோலிக்காக இருக்க நான் வந்து பெருமைப்படுறேங்க. ஆண்டவருடைய அறிவை நான் எடுத்துக்கொண்டு நான் பிறருக்கு சொல்கிறேன், நான் பெருமைப்படுகிறேன் என்றார். வேற நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக மற்றவர்கள் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று தெரிந்து கொள்வார்கள்.
செயல்பாடுகள். நான் புது சொக்கா போடுறேன், என்னை பார்த்தவொடனே ஹேய் இந்த சொக்கா எங்கப்பா எடுத்த கேட்குறீங்களே, என்னுடைய செயல்பாடுகள், நான் நல்லவையை செய்கிறேன், நான் செய்த நல்லவையை நான் காண்பிக்கிறேன், அவ்வாறாக நான் கிறிஸ்தவனாக வெளிப்படுகிறேன்னு சொல்றாரு. நல்ல பாயிண்ட். வேற கிறிஸ்தவர்கள் என்றாலே பொய் சொல்ல மாட்டாங்க, நேர்மையாக நடந்துக்குவாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறதுனால என்னை வந்து நீ சொல்றது உண்மையாக இருக்கும், பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு மற்றவங்க நம்பும் போது எனக்கு அது பெருமையா இருக்கும். என்னுடைய நல்ல செயல்கள், என்னுடைய நல்ல செயல்களில் நான் கிறிஸ்துவ வெளிப்படுகிறேன். இந்த பக்கம் கிறிஸ்துவை நீங்க என்ன இடத்துல வெளி, நான் வந்து நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்க பெருமைப்படுறேன்ப்பா, எந்த இடத்துல கிறிஸ்துவாக நான் பிறப்பதற்காக என்னை முன்குறித்த என் பெற்றோர்களை தான் முதலில் நினைக்கிறேன். நான் வந்து நான் நினைச்சு வந்து இந்த கிறிஸ்துவ மதத்தில் பிறக்கணும்னு நினைக்கல, ஆனா என் பெற்றோர்கள் வந்து கிறிஸ்துவ மதத்தில் பிறந்ததுனால என்னை ஒரு கிறிஸ்தவனாக உருவாக்கி தனி மனித மதிப்பீடுகள் என்னை கொடுத்ததுனால ஐ ஃபீல் ப்ரவுட் இன் தட். என்னோட பெற்றோர்கள் எனக்கு கொடுத்திருக்காங்கப்பா, என்னோட என்னோட பெற்றோர்கள் கிறிஸ்துவை கொடுத்திருக்கிறார்கள், பெருமைப்படுகிறார்கள். வேற என்னை முதல்ல ஒரு கிறிஸ்தவளாக தேர்ந்தெடுத்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுவேன். கிறிஸ்தவளாக இருக்கும் பொழுது நான் ஒரு பள்ளியில் பணியாற்றுறேன், என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அடுத்தவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும். அதனால் செயல்கள், அந்த செயல்கள் வழியாகத்தான் நம்ம கிறிஸ்துவ பிரதிபலிக்க முடியும். அப்போ ஒரு கிறிஸ்துவன் என்று அந்த டீச்சராக அந்த ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் கிறிஸ்டியன் டீச்சர்ஸ் நல்லா இரக்கத்தோடு இருப்பாங்க, பிள்ளைங்களை கவனிப்பாங்க. நிறைய மாற்றுத்திறனாளிகள் எங்ககிட்ட வராங்க. உதாரணமாக சொல்லணும், இந்த வருடம் ஒரு 75% அஃபெக்ட் ஆன ஒரு பையன் வந்தான். இப்போ இந்த ஒரு மாதத்தில் அவனுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. டெய்லி அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, டீச்சர் உங்ககிட்ட பேசும்பொழுது எங்களுக்கு ஒரு ஆறுதல், நல்ல கிறிஸ்துவ ஸ்கூலில் நாங்கள் கொண்டாந்து சேர்த்துருக்கோன்னு. அவங்க சிட்டியிலேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. அப்போ அதை கேட்கும்பொழுது ஒரு சந்தோஷம், நம்ம ஸ்கூலில் நம்ம ஒரு நல்ல கிறிஸ்துவ வெளிப்பாடுள்ள ஒரு ஆசிரியர்களாக இருக்கிறோம். அதனால் கடவுளுக்கு ஒரு நன்றி, அது ஒரு சிறந்த ஒரு எண்ணத்தோட இருக்கணும். இவங்க சொன்ன செயல்பாடுகள், இவங்க செயல்பாடை குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. அன்பு, பகிர்வு, இரக்கம், நான் கிறிஸ்தவனை காட்டுகிறேன், நான் கிறிஸ்தவனாக வெளிப்படுகிறேன். வேற வேலை பார்க்குற இடங்கள்ல கிறிஸ்தவர்கள் அப்படி என்றாலே வந்து உதவி செய்கிறவங்க, மிஷினரிஸ், எல்லா விதத்துலேயுமே வந்துட்டு ஓகே நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் கிறிஸ்டியன்ஸ், நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து நார்மலாக கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி சமயங்களில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கிறிஸ்தவர்கள்னால ஒரு சினாரியோ இருக்கு, இவன் கிறிஸ்தவன், இவன் இந்த செயல்களை செய்வான், டிஃபால்ட்டாகவே கிறிஸ்தவனா நல்லவனா அப்படின்ற ஒரு சினாரியோ இருக்கு. அதை நாம வந்து செயல்கள் மூலமாக வெளிப்படுத்தும் போது அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவராக இருக்க பெருமைப்படுறாங்க. வேற இப்போ நான் என்னுடைய குடும்பங்கள் வந்து சண்டேஸில் சர்ச்சுக்கு வரோம், ஜபங்கள்லாம் கற்றுக்குறோம். நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் கிறிஸ்டினாக இருக்கிறதுனால நீங்கள் கரெக்டாக அதை கடைப்பிடிச்சு போகிறீங்க. ஆனால் இந்துக்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் பிள்ளைங்க வந்து அந்த அளவுக்கு விவரம் பத்தலை, நாங்கள் சாமி கும்பிட்டா கும்பிட்றாங்களே ஒழிய அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சா தெரிஞ்சு அவங்களா கும்பிட்டாலே ஒழிய மற்றபடி எங்களுக்கு விவரம் பத்தலை. ஆனால் உங்களுடைய கிறிஸ்டியானிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் இப்போ சர்ச்சுக்கு போகிறது, ப்ரேயர் பண்ண, சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி அந்த இடத்துல நான் கிறிஸ்டியன்றதுக்கு பெருமைப்பட்டு. அவங்க டைரக்டாக பாயிண்ட்டு வந்துட்டாங்க, நான் என்னுடைய குடும்பத்தை கோயிலுக்குள்ளே கொண்டு வரேன், நான் கிறிஸ்தவையா, என் குடும்பத்தை, என்னுடைய முழு குடும்பத்தை நான் கிறிஸ்துவுக்காக செயலாற்றுகின்றேன், நான் தான் கிறிஸ்துவன் சொல்லிட்டாங்க, முடிஞ்சிச்சு. வேற ஆன்சர் இருக்கிறது. வேற பங்கேற்புங்கிறதுக்கு முதல்ல நம்ம கோயிலே எடுத்துக்கிடுவோம், எங்களுக்காக தான் சொல்கிறோம், எனக்காகன்னு சொன்னது கிடையாது எதையுமே. அதே மாரி சொல்லும்போது ஃபாதர் எந்த ஒரு இதுவும் சொல்லும்போது நம்மளுக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அதனோட பங்கேற்பு இருக்குது. அதனால் ஒரு கிறிஸ்தவா இருக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். அதே மாதிரி ஒரு குடும்பத்தை முன்மாதிரி கூட நம்மளுக்கு திருக்குடும்பம் முதல்ல முன்மாதிரியாக திருக்குடும்பமாக தான் ஏசு சூசையப்பரும் நம்மளை ஒரு குடும்பமாக தான் காமிக்கிறாங்க, தனித்து காமிக்கலை. தனித்து இருந்தவங்களை கூட போய் மாதா சூசையப்பர் தேடி போய் பார்க்குறாங்க ஒரு ஆலயத்தில். அருமையான பதில்கள். நான் வந்து ஒரு கிறிஸ்தவனாக என்னென்ன இடத்துலலாம் வெளிப்படுத்துகிறேன். என்னோட அடுத்த கேள்விக்கு போயிடுறேன், என்னோட அடுத்த கேள்விக்கு போயிடுறேன். பங்கேற்புக்கான கேள்வி, என்னோட அடுத்த கேள்வி, நல்லா சொன்னீங்க, நான் கிறிஸ்தவனாக இருக்க பெருமைப்படுகிறேன், நான் கிறிஸ்தவனாக வாழ்வதற்கே பெருமைப்படுகிறேன்னு சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்வி, பங்கேற்பாளர்களாக உங்களுக்கு கத்தோலிக்க திருச்சபையின் எந்தெந்த நிகழ்வுகளில் மக்கள் பங்கேற்க தயங்குகின்றனர், கத்தோலிக்க திருச்சபையின் எந்தெந்த நிகழ்வுகளில் மக்கள் பங்கேற்க தயங்குகின்றனர்? கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அந்த இடத்துல அவங்க வாழ்கிற இடத்துல ஒரு டெத்துனா போக தயங்குறாங்க, அங்கே போய் ஜெபிக்க மறுக்கிறாங்க.
அந்த என்னதான் நம்ம உயிரோடு இருக்க சொல்ல நடமாடினாலும் ஒரு இறந்தவங்களுக்காக அந்த இடத்துல போய் ஜெபிக்க சொல்லும் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் ஒரு ஆறுதல் நமக்கும் ஒரு மன நிறைவு அந்த ஆத்மாக்காக ஜெபிக்கிறேன்னு மக்கள் என்ன பண்ணுறாங்க அங்கே போக தயங்குறாங்க அதே நேரத்தில் ஒரு சண்டை சச்சரவுனா அந்த இடத்துல போக தயங்குறாங்க நம்ம ஒரு கிறிஸ்தவங்களை அங்கே தான் வெளிப்படுத்தணும் அங்கே போய் சமாதானத்தை பேசணும் நம்ம ஒரு கிறிஸ்தவங்கன்றது வெளிப்படையாக அங்கே நடந்துக்கணும் இந்த ரெண்டு காரியத்தில் ஜனங்க போக தயங்குறாங்க இதுதான் காரணம் வேற அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க வாழ்வு சாவு நான் பங்கேற்பதில்லை வாழ்வுக்கும் பங்கேற்பதில்லை சாவிற்கும் பங்கேற்பதில்லை யார் இப்படி போனால் எனக்கு என்ன நான் வாழ்கிறேன் எனக்கு வீடு இருக்கிறது எனக்கு குடும்பம் இருக்கிறது எனக்கு சொத்து இருக்கிறது சுகம் இருக்கிறது நான் வாழ்கிறேன் பிறரை பற்றி எனக்கு கவலை இல்லை எதிலையும் பங்கேற்க மாட்டேன் சொல்றாரு வேற பங்கேற்பு என்றால் அதாவது அருள் கொடைகளாகிய ஏழில் ஒப்புரவு அருள் சாதனம் இதில் பங்கேற்பதற்கு நாமே ஒரு சிலர் ஒதுங்குகின்றோம் ஸோ பாவ சங்கீர்த்தனம் ஒப்புரவு அருள் சாதனம் என்றால் பாவ சங்கீர்த்தனம் பாவ சங்கீர்த்தனத்தில் பங்கெடுத்தால் நம்முடைய பாவங்கள் மட்டுமின்றி பல அருட்கொடைகளையும் பல ஆசீர்வாதங்களையும் நாம் பெறுகின்றோம் ஸோ கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒப்புரவு அருள் சாதனத்தில் எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும் அருட்சாதனங்களில் மக்கள் பங்கெடுப்பதில்லை அப்படியே யாரா ஒருத்தர் இங்கிருந்து அப்படியே லைனா அந்த அருட்சாதனங்கள் லிஸ்ட சொல்லிடுங்க மக்களுக்கு தெரியும் யாரா ஒருத்தர் சொல்லுங்க அந்த அருட்சாதனங்களை சொல்லிடுங்க திருமுழுக்கு திருமுழுக்கு நற்கருணை உறுதி பூசுதல் ஒப்புரவு அருள் சாதனம் நோய்களுக்கு பூசுதல் நோயிர் பூசுதல் குருத்துவம் குருத்துவம் திருமணம் திருமணம் எல்லாம் பங்கெடுக்கிறீங்களா கடைசியில திருமணத்துக்கு மட்டும் கரெக்டா வந்துருவாங்க குருத்துவம் நம்ம வாங்க குருத்துவம் போறதே இல்ல இறையத்தில் குறைஞ்சிடுச்சு எங்க இறையத்தில் இயக்குனர் எங்க இல்ல யாருமே அந்த ஏழு அருள் கொடைகளையும் வாங்க முடியாது ஏன்னா குருவானவர் வந்து குருவா தான் வைக்க முடியும் திருமணமானவங்கள் வந்து குருத்துவத்திலேயோ அல்லது சகோதர அருட் சகோதரிகளாகவோ மாற முடியாது ஏழு அருட்கொடைகளில் ஆறு அருட்கொடைகள் எல்லோரும் பங்கேற்க முடியும் அவங்க அச்சு சொல்றாங்க ஏழு அருட்சாதத்துல நீங்க பங்கேற்கிறதே இல்லைன்றாங்க ஏழு அருட்சாதங்களை பெற்றவர் அந்தோனி சேவர் அந்தோனி கோயில் இருக்காரு அவர் ஒருத்தர் தான் கிடைச்சிருக்கு எல்லாருக்கும் கிடைக்காது பை சான்ஸ் அவருக்கு அவங்களுடைய கேள்வி அது இல்லை அருட்சாதனங்களில் முழுமையாக பங்கேற்கிறீர்களா எல்லாருக்குமே அவங்களுடைய கேள்வி எல்லா அருட்சாதனங்களையும் வாங்கினீங்களா இல்லை வாங்க முடியாது ஊருக்கே தெரியும் அருட்சாதனங்களில் முழுமையாக பங்கெடுக்கிறீர்களா ஒரே கொஸ்டின் ஆம் அருட்சாதனங்கள் அனைத்திலும் பங்கேற்கிறோம் முழுமையாக சொல்றீங்க பங்கேற்பு இருக்கிறது பங்கேற்கும் பொழுது சேர்ந்து ஒரு குழுவாக தான் பங்கேற்கிறோம் தனியாக பங்கேற்கிறது இல்லை ஒரு ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது தாய் தகப்பன் மட்டும் போதுன்றது இல்லையே ஞான பெற்றோரும் நம்ம அங்கே தேகுவேன் அப்போ நாம் அங்கே குழுவாக தான் பங்கேற்கிறோம் நம்முடைய ஆன்மீகத்தை குழுவாக தான் வெளிப்படுத்துகிறோம் இப்போ எல்லா திருவருட்சாதனங்கள் வாங்கும் பொழுதும் குழுவாக நம்ம சேரும் பொழுது தான் அதுக்கு சிறந்த ஒரு மதிப்பு இருக்குது அதனால் குழு ஆன்மீகம் மிகவும் முக்கியம் சொல்லியிருக்காங்க அருட்சாதனம் வரணும் அருட்சாதனம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க திருமுழுக்கு அப்பா அம்மா ஞானத்தாய் ஞான தந்தை நாலு பேர் இருக்கிறாங்க கூட பின்னாடி ஒருத்தர் யாருன்னு பார்த்தா கேமராமேன் வேற யாரும் இருக்க மாட்டாங்க ஞானஸ்தானம் முடிஞ்சிடும் குழந்தைகள் முடிஞ்சிடும் ஃபோட்டோவில் பார்த்தா நாலு பேர் தான் இருப்பாங்க ஏன்னு கேட்குறாங்க சொல்லுங்க பாவ யார் கூட போய் அவங்க கேட்டதும் ஒரு வந்து குருவானவர் கிட்ட சொல்றீங்க இல்லையா அதை வந்து கூட யாரையும் வச்சுட்டு சொல்லி குருவானவர் சொல்றாரு அந்த பாவ சங்கீர்த்தனம் செய்யும் பொழுது நீ உனக்கு எதிராகவும் மற்றவர்களுக்கு எதிராகவும் நீ என்னென்ன தவறு செய்த அந்த இடத்துல ஒரு குழுவை நம்ம வைக்கிறோம் பாவ சங்கீர்த்தனம் சொன்னா கூட அந்த பாவ சங்கீர்த்தனத்துக்கு மெயினா எனக்கு எதிராக நான் என்ன பாவம் செஞ்சேன் மற்றவர்களுக்கு எதிராக அப்ப அந்த குழுவில் இருந்து நாம முன்னா நம்முடைய அந்த பாவங்களை நினைத்து பார்த்து அதுக்கு நமக்கு ஒரு தூண்டுதலா இருக்கு தூண்டுதலா இருக்குது தூண்டுதலா இருக்குது மிஸ் ஒரு நிமிஷம் கவனியா முன்னாடி எல்லாரும் தனித்தனியா போயிட்டு அவங்க என்ன பாவம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு சொல்றோம்
பாவ சங்கீதம் அங்க ஒருத்தர் மட்டும் கிடையாது ரெண்டு பேர் பங்கேற்கிறாங்க தனி மனிதன் தன்னுடைய பாவத்தை சிந்தித்து தவறுகளை செய்ததை நினைத்து தனியாக அவன் வருந்து வருத்தப்பட்ட பின்னர் சங்கீதம் பண்றான் அதனால தனி மனிதனுடைய பங்கேற்பு அங்கே நடைபெறுகிறது இல்லை ஒப்புருவு அருட்சாதனத்தில் அதில் தனிநபர் பங்கு இல்லை அதில் குருவானவர் இருக்கிறார் நாம் வந்து நமக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கு எதிராக செய்த பாவத்தை தான் நாம் ஒப்புரவு அரசாங்கத்தில் சொல்கிறோம் பாவ சங்கீதனை செய்யும் பொழுது இல்ல நம்ம வந்து ஆன்மீக சிந்தனையே கொடுக்கிறோம் நம்ம ஆன்மீகத்துக்குரிய என்னென்ன பாவங்கள் நம்மளா தான் சிந்திக்கிறோம் மறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கே நமக்கு சிந்தித்து கரெக்டாக சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கே இது ரகசியம்தான் ரகசியம் போது ஒருத்தருக்கு தெரிஞ்சாதான் ரகசியம் அதனால் இது ரகசியமானது தான் நம்ம போய் ஃபாதர்கிட்ட சொல்கிறது வந்து ஃபாதர் இன்னொரு ஆள் கிடையாது நம்ம ஆன்மீகத்தை சேர்ந்த ஜீசஸ் கிட்ட தான் சொல்கிறோம் ஃபாதர்கிட்ட நம்ம சொல்லவே இல்லை அதனால் ஆன்மீக தவறு செய்யும் போதே அவங்களோட கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா நல்லா புரிஞ்சுக்கங்க அவங்க என்ன கேட்குறாங்க அருட்சாதனங்களில் பங்கேற்கிறீர்களா எப்படி பங்கேற்கிறீங்கன்னு கேட்கல பங்கேற்கிறீர்களா அங்க சொல்லுங்க எப்படி பங்கேற்கிறீங்க அவங்க தான் சொல்றாங்களே நாலு பேர் தான் ஞானம் சந்து இருக்கிறீங்க நாலு பேர் தான் ஞானம் சந்து இருக்கிறீங்களா அதுக்கு விளக்கம் கொடுங்க ஆன்மீகம் என்றாலும் வழிபாடு என்றாலும் ஒரு மனிதன் வந்து தன்னை தானே நினைச்சாதான் போய் பங்கு கொள்ள முடியும் கம்பல் பண்ணி சேர பங்கேற்க முடியாது அப்ப தனி மனித ஆன்மீகத்தை வச்சு ஒரு திருச்சபையை கட்டி எழுப்ப முடியுமா நல்ல கேள்வி தனிமனித ஆன்மீகத்தால் நிச்சயமாக ஒரு திருச்சபையை கட்டி எழுப்ப முடியாது ஒரு மனுஷன் வந்து நம்ம முதல்ல நினைக்கணும் நம்ம கட்டணும் நம்ம செய்யணும் பங்கேற்பே பண்ண முடியும் பழைய ஏற்பாடு வேலை கூப்பிட்டுதான் வழி நடத்தின ஆசீர்வதித்து வைத்திருக்கிறேன் நீ போய் ஒரு பெட்டகத்தை ரெடி பண்ணி நீ செய்யினார் அவருடைய வாரிசுகள் தான் வளர்ந்தது அதே மாதிரி மோசால தனியாக கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் எகிப்தர்களை காப்பாற்றுறதுக்காக அனுப்பினார் முதல்ல தனி மனித ஆன்மீகம் ஊன்றலைன்னா பங்கேற்பு ஆன்மீகம் பலன் பெறாது தனியாக இருக்கக்கூடாது ஆண்டவர் இயேசு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மனிதன் தனியாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவருடைய விழாவில் இருந்து ஒரு பெண்ணை படைத்திருக்கிறார் வாழ்க்கைக்காக படிச்சார் ஆன்மீகத்துக்காக கிடைக்கல ஆன்மீகன்றது கணவன் மனைவியா இருந்தாலும் தனித்தனிதான் அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் இணைந்ததே கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஆன்மீகம் தான் நீங்க இப்ப ஜீசஸ பாத்தீங்கன்னா 40 நாட்கள் வந்து ஒலிவ மலையில போய் தானா தனியா தான் ஜபம் பண்ணி மக்களுக்காக வேதனை விட்டார் தனக்காக வேதனை விட்டார் அதே மாதிரி நம்ம தேவத்தாய் பார்த்தீங்கன்னா தனியாக தான் ஆன்மீக சோதனை நடத்தினாங்க தனியாக தான் ஜெபிச்சாங்க அந்த நேரத்தில் தான் கப்ரியேல் வந்து அவங்களுக்கு தூதுரைத்தார் அதாவது நீங்கள் வந்து இறைவனுடைய அருளால் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய் தனியாக இருக்கும்போது அவங்களுடைய ஆன்மீகம் அதிகமாக உயர்ந்திருந்த பொழுது தான் அந்த ஒரு அருளே அவங்களுக்கு கிடைக்கப்பட்டது கூட்டாகன்றது நம்ம மற்றவங்களை செயல்படுத்துறதுக்கு தான் பயன்படுமே தவிர தனி மனித ஆன்மீகம் தான் எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி செல்லும் கணவன் மனைவி தனித்தனின்னு சொல்றது தப்பு திருச்சபையிலே வாழ்க்கையிலேயும் ஒன்றாதான் ஒவ்வொரு இடம் ஈருள்ளாக சேர்றதுன்னு சொல்றது எதுக்கு தப்பு பண்ணிட்டீங்களா கணவன் வீட்டுக்கு போனவனே ஏதோ இருக்குது தப்பு
கணவன் மனைவி என்றது தன் கிடையாது கிடையாது ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் சொல்லி எதுக்கு சொல்றாங்க ஒரு உடலா இருக்கிறதுக்கு தான் கணவன் மனைவி என்றது ரெண்டு இல்ல ஒருத்தரன் ஒத்துக்கிட்டீங்கல்ல முக்கியமான ஒரு பாயிண்ட் நாங்க வந்து பங்கேற்பா சொல்றோம் இங்க பாருங்க அதே மாதிரி கணவன் மனைவி ஒன்றுதான் கணவன் மனைவி ஒன்றா கோயிலுக்கு வராங்களா வர்றது கிடையாது சில உங்க வீட்டுல வரலாம் எங்க வீட்டுல வரலாம் மத்த வீட்டுல எல்லாம் கணவன் மனைவி ஒன்றா கோயிலுக்கு பதில் 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 கூட்டு வந்திருக்கீங்க நீங்களே சொல்லுங்க டபுள் டபுள் எத்தனை பேர் கணவன் கூட்டு வந்திருக்கீங்க எத்தனை பேர் மனைவி கூட்டு வந்திருக்கீங்க இந்த சைடு கேள்வி கேடுங்க எல்லாரும் வீட்டுல எல்லாரும் கூட்டு வந்தீங்களா ஓகே அப்ப சரி இப்ப அவங்களே சொல்லிட்டாங்க கணவன் வர்றது இல்லைன்னு அப்ப அந்த என்ன மனைவியும் விடுறது இல்ல புடிச்சு நோண்டி எடுத்து கொண்டாந்து உட்கார வைக்கிறாங்க பங்கேற்க வைக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல பங்கேற்பு ஆன்மீகம் கட்டாய முக்கியம் நம்ம வீட்டுல பிள்ளைங்க இருக்கிறாங்க நாலு பிள்ளை இருந்தா நாலு பிள்ளையும் தனி மனித ஆன்மீகம் இருந்தா கூட மூணு பிள்ளைதான் வருவான் கோயிலுக்கு ஒருத்தன் வரமாட்டான் அப்ப அம்மா விட மாட்டாங்க கட்டாயம் அவனை கூட்டு வந்து உட்கார வைப்பாங்க அவனுடைய பங்கேற்பு அந்த கோயில்ல தேவை அவனுடைய திருச்சபையில தேவைன்றதா நம்ம விரும்புறாங்க அதனால பங்கேற்பின் மூலமா தான் கட்டாயம் நம்ம வின் பண்ண முடியும் பங்கேற்பு திருச்சபை தான் முக்கியமானது அந்த அம்மா நினைக்கிறாங்க இல்லையா நம்ம பிள்ளைய கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அது வந்து தனி மனிதம் அவங்களுடைய அம்மா கூட்டிட்டு போயிருக்கிறாங்க பங்கேற்பு வச்சிருக்கிறாங்க அவங்க நினைச்சாதான் அவங்கள கூட்டு வர முடியும் நம்ம நினைச்சாதான் நம்ம வீட்டுக்காரன் கோயிலுக்கு கூட்டு வர முடியும் நம்ம நினைச்சாதான் பிள்ளைங்களை கூட்டு வர முடியும் தன்னால யாரும் வரமாட்டாங்க உங்க அம்மா உங்களை கூட்டிட்டு போயிருக்கிறாங்க அதனாலதான் நீங்க நினைக்கிறீங்க உங்க அம்மா உங்களை பங்கேற்க வச்சிருக்கிறாங்க அம்மா நினைச்ச தொட்டு தான் நான் வந்தேன் புரியுதுங்களா நான் பெற்றோர் நான் தனி மனிதன் என்னுடைய பிள்ளைகளை நான் அழைத்து கொண்டு வருகிறேன் நான் தனி மனிதனா தான் செயல்படுறேன் என் கூட எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுக்கான பதில் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஒரு பங்கேற்பு அப்படின்னு வரும்போது ஃபவுண்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் எப்பவுமே வந்து ஒரு அடித்தளம் வந்து முக்கியம் அதே மாதிரி நம்மளோட தனி மனித ஆன்மீகத்துக்கு பங்கேற்பு ஆன்மீகம் தான் அடித்தளம் ரொம்ப நன்றி சகோதரி வந்து எங்களுக்காக தான் பேசுறாங்க உண்மையை சொல்லணும்னா கிறிஸ்தவ வாழ்வுக்கு இன்றியமையாதது தலைப்ப ஒரு தடவை எல்லாருமே ஒரு தடவை நல்லா பாருங்க கிறிஸ்தவ வாழ்வுக்கு இன்றியமையாதது தனி மனித ஆன்மீகமா பங்கேற்பு தனி மனித ஆன்மீகம் என்ற ஃபவுண்டேஷன் இல்லனா பங்கேற்பு ஆன்மீகமே கிடையாதுங்க பங்கேற்பு ஆன்மீகம் அப்படின்றது இல்ல தனி மனித ஆன்மீகம்ன்றதே ஒரு சொந்த புள்ளி இரு 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 அந்த தொடக்க புள்ளிய மையமா வச்சு தான் பங்கேற்பு ஆன்மீகமே வளர முடியும் நான் தனி மனிதன் எனக்கு ஆன்மீகம் இல்லை என்றால் எவ்வாறு பங்கேற்பு ஆன்மீகம் வரும் பதில் சொல்லுங்க வளர்ந்த பிறகு சொல்றேன் முதல்ல கிறிஸ்தவர்களா நம்ம வந்து பிறக்கும் போது கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன்ஸ் வந்து தானா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வரவங்க நம்ம வந்து பரம்பரை கிறிஸ்தவர்கள்னு வரும்போது நம்மளோட பெற்றோர் வந்து நம்மளை பங்கேற்க வைக்க வைக்க தான் நம்மளுக்கு வந்து அந்த தனி மனித ஆன்மீகம் வந்து நம்மளா வந்து வளர்த்துக்கிறோம் எத்தனை பேர் சின்ன வயசுல இருந்து பங்கேற்று அதே பார்த்து பார்த்து வளர்ந்து நம்மளும் நம்ம பெற்றோர்கள் மாதிரி நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சு வரவங்க தான் நிறைய பேர் ஒரு மனிதனுடைய கல்லறையில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது இந்த நாடு திருந்த வேண்டும் என்று நினைத்தேன் முடியவில்லை இந்த ஊர் திருந்த வேண்டும் என்று நினைத்தேன் முடியவில்லை சமுதாயம் திருந்த வேண்டும் என்று நினைத்தேன் முடியவில்லை என்னுடைய வீட்டில் உள்ள எண்ணிக்கையில் உள்ளவர்கள் திருந்த வேண்டும் என்று நினைத்தேன் முடியவில்லை நான் திருந்த வேண்டும் என்று சொல்லி தனி மனிதன் நான் முதல்ல திருந்தனாதான் அடுத்தவங்கள திருத்தி சமுதாயமா உருவாக்க முடியும் அப்பா அம்மா வேணும் அந்த அப்பா அம்மாவும் ஒவ்வொரு ஆளா இருந்து விசுவாசிச்சாங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப தனி மனிதன் பங்கேற்பாங்க இல்ல இல்ல என்ன கேட்பாங்க தெரியுமா இல்ல 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 அவங்க சொன்னதுக்கு சொல்றேன் இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம பத்து பேர் பங்கு ஏற்றதுனாலதான் இந்த நிகழ்வு நடக்குது இப்ப தனி மனிதன் அப்படின்னா ஒரு ஆளே பேசிட்டு உட்காந்துருந்தா பார்க்கவும் ஆள் இல்ல எதிர் பேச்சுக்கு பேசவும் ஆள் இருக்காரு ஒரு திருப்பலியில பங்கு தந்தை மேடையில வந்து நிற்கும் போது பங்கேற்பு மக்கள் இருந்து நம்ம பல வேலைகளில் ஈடுபட்டு பத்து பேர் சேர்ந்து ஒரு திருப்பலியை ஆற்றினாலும் முழு நிறைவடையும்
பங்கத்தந்தை மட்டும் திருப்பலி ஆற்றினால் அவர் ரெண்டு நாள் மூன்று நாள் பிறந்த பங்கல ஆளே இல்லைன்னு போயிடும். எல்லாத்துக்கும் முன்னாடி நான் அவனை கேட்கிறேன், தனி மனிதம்னா என்னன்னு நீங்க எல்லாரும் சொல்லுங்க, பங்கேற்புனா என்னன்னு நீங்க எல்லாரும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் தனி மனிதன் போயிடும். தனி மனித ஆன்மீகம்னா என்ன? இப்ப நம்முடைய பங்கு ஃபாதர் இருக்காரு, அவர் தனி மனித ஆன்மீகம் இருந்தனாலதான் இவ்வளவு பெரிய பங்கையே அவரால் நடத்த முடிஞ்சது. அதே மாதிரி அற்புதர் இயேசு அந்த ப்ரெப்பரேட்டர் இருக்காரு, அவருக்கு தனி மனித ஆன்மீகம் இருந்தனாலதான் இவ்வளவு பெரிய டிவி ப்ரோக்ராமே அவரால் நடத்த முடியுது. அவருக்கு அந்த தனி மனித ஆன்மீகம் இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய காரியங்களையோ பெரிய பங்கேற்பையோ யாராலும் செய்ய முடியாது. உதாரணம் போதுமா? வேற அப்படி இல்லை, இன்னொரு உதாரணம் சொல்லிடுறேன். இப்போ ஒரு கன்வென்டட் கிறிஸ்டியன் பத்தி சொன்னாங்க, ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு இந்து மத வேற மதத்துல இருந்து ஒருத்தர் கிறிஸ்தவங்களா வராங்கன்னா அந்த தனிப்பட்ட ஒருவரோட குணத்தினால தன்னோட ஏற்பினால அவங்களோட ஆன்மீகத்தினால தான் வராங்க. அந்த குடும்பத்துல இருக்கும் மத்தவங்க எதிர்த்தா கூட ஒருத்தரா கூட கிறிஸ்தவங்களா ஆக முடியும், ஆன்மீகத்துல ஈடுபட முடியும். அப்புறமா பங்கேற்பு பத்தி நீங்க சொல்லுங்க. தனி மனிதம் முடிக்கிறாங்க என்றால் என்ன? இப்போ தனி மனிதம் தான், இப்போ ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம் சொல்கிறாங்க. நம்ம எல்லா சோறையுமே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையே, ஒரு சோறு தான் ஓகேவா? அது மாதிரி தான் ஒரு தனி மனுஷன் வந்து ஆன்மீகத்தில் கரெக்டாக இருந்தான்னா அதை பார்த்து மற்றவங்க வந்து கரெக்டாக ஆன்மீகத்துக்கு போவாங்க. இந்த கேள்விக்கு அப்புறமா பதில் சொல்லுங்க. இப்போ குருவானவர் வந்து இந்த ப்ரோக்ராம் நடத்தணும்னு சொல்லிட்டு தனி மனுஷனாக டிசைட் பண்ணி அவங்க என்னென்ன அரேஞ்ச் பண்ணுமோ எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாம் உணவு காய்ச்சிருக்காங்க. உட்கார வச்சால் தான் நீங்கள் என்ன சொல்லுங்க நான் சொல்கிறேன். அதே மாதிரி தனிப்பட்ட அவருடைய உழைப்போ அந்த சக்தி இல்லைன்னா எதுவும் செய்ய முடியாது. நீங்க தனி மனித ஆன்மீகத்துல வீட்டுல உட்காந்து ஜபம் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க, ஆனா அதை எப்படி பாப்பாங்க? இறைவனை காண முடியும், தனி மனிதனுடைய இனிமை இறைவனை காண முடியும். பங்கேற்பது பங்கு கேங்கிற வார்த்தைய வா, பங்கு வா, இதயத்துக்கு ஏற்ப அன்பு அழைப்பு, பங்கு பங்கேற்பு அழைப்பு. ஒரு தனி மனிதனை பங்கேற்பு அழைக்க முடியும். ஒரு பானைக்கு ஒரு சோறு சாப்பிட எல்லா சாப்பாடும் வெந்தாதான் நீங்க வந்து சாப்பிட முடியும். ஒரு சோறை வந்து நீங்க சாப்பிட்டக்க பசி ஆறாது சரிங்களா? பரிசுத்தம் இறைவனுடைய கேள்வியை வந்து விளக்கவே முடியாது. விளக்க முடியாது யாருன்னா குருவானவர் தான். விளக்க முடியாது யாருன்னா குருவானவர் தான். குருவானவர் கேட்டா ஒரு தனி மனிதன் உபவாச முறையில் அணுகி தன்னுடைய தேவைகளை சமூகத்தை பங்குகளை குடும்பத்தை எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டு வர்றவன் தான் ஒரு தனி மனிதனுக்கு சமூகத்தில் கிறிஸ்தவ மதத்தில் இடம் இருக்கு. அதை நாங்கள் நேசிக்கிறோம். அன்னை தெரேசா தனி மனித ஆன்மீகத்தின் மூலமாகத்தான் இவ்வளவு பெரிய புகழும் பேரும் பெற்று ஒரு புனிதையாக பேர் பெறக்கூடிய வகையில் அன்னை தெரேசா தனி மனிதமா இல்லையா சேவை செய்யல, அவங்களோட ஒரு குழு இருந்ததுனாலதான் அவங்க சாதிக்க முடிஞ்சது. அவங்களோட ஒரு குழு. இப்ப குருவானவர் படிச்சு எல்லோரோட சேர்ந்து அதெல்லாம் அவர் தேர்ந்தெடுத்ததுனால்தான் அவர் குருவானவர். அவரே நேரா போயிட்டு அவரே செமினார்ல படிச்சுட்டு அவர் ஒண்டிய குருவானவரா வரல. அவரும் பங்கேற்பு கிடையாது கிடையவே கிடையாது. பங்கேற்பு முக்கியம். தம்பி ஒன்று இன்னொரு மெசேஜ் ஒன்று சொல்கிறேன். எவ்வளோ அற்புதங்களை செஞ்ச இயேசு வந்து
ஒரே வார்த்தையில திருச்சபை உலகமெங்கும் பரப்பிட்டு போயிருக்கலாம். அவர் அதையும் செய்யல. தன்னுடைய சீடர்கள் இடத்துல அந்த பொறுப்பை கொடுக்குறாரு. ராயப்பரிடம் அந்த திருச்சபை கட்டுறாரு. அப்படி இருக்கும்போது பங்கேற்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம்ன்றதுனால தான் அவர் இந்த முடிவை எடுத்து இந்த திருச்சபைய பரப்ப வச்சிருக்காரு. ஒரு நிமிஷம் பாஸ்ல போடுங்க. தனி மனிதம் நிறைய சொன்னீங்க, பங்கேற்பு நிறைய சொன்னீங்க, இதெல்லாத்தையும் ஃபாதர் நோட் பண்ணிட்டார். நம்மளோட அடுத்த கேள்விக்கு போகலாம். இதுக்கான விடை உங்களுக்கு முடிவில் தெரியும். நீங்கள் இதையே பிரலாங்க பண்ணால் நம்ம வந்து வேறு இதுக்கு உழப்ப முடியாது. சரியா? அடுத்த கேள்வி, இது வந்து ரெண்டு பேருக்கும் பொதுவான கேள்வி தான். உங்கள் சக கிறிஸ்தவர்களை பார்த்து இவனெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா என எப்போது கோபம் வந்தது? சக கிறிஸ்தவர்களை பார்த்து தயவு செஞ்சு பெருசு பெருசாக பக்கம் பக்கமாக ஆன்சர் சொல்லாதீங்க, கட் ஷார்ட்டாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கள். சக கிறிஸ்தவர்களை பார்த்து, நம்ம கோயிலில் என் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறான், என்ன இவனாம் கிறிஸ்தவனா அப்படின்னு எப்போலாம் உங்களுக்கு கோபம் வந்தது? அவ்வளோதான். திருப்பலியில யாரு இன்னான்னா சொல்ல வேணா, எப்போ எந்த சிச்சுவேஷன் மட்டும் சொல்லுங்க, கோபம் வந்தது அவ்வளவுதான். திருப்பலியில மைக்ல சொல்லுங்க. திருப்பலியில சமாதானம் சொல்ல. அடுத்தது திருப்பலியில நற்கரண வாங்க போ சொல்ல, முண்டி மோதி அடிச்சு போய் நற்கரண வாங்க. திருப்பலியில அந்த நேரத்துல திருப்பலியில ஃபர்ஸ்ட் போயிட்டு நன்மை வாங்குறாங்க. அடுத்தது அப்படி மனசு ஷார்ட்டா சொல்லுங்க. அடுத்தது ஹலோ இருங்க இருங்க. அதாவது கிறிஸ்தவர்களாக இருந்து அன்பு இரக்கமின்மை, இரக்கமின்மை பிறர் கஷ்டப்படும் போது இரக்கமே இல்லாத கிறிஸ்தவர்களை பண்டிகை காலங்களில் மட்டும் வரும் கிறிஸ்தவர்களை பார்த்தால், பண்டிகை காலத்தில் வரும் கிறிஸ்தவர்கள் வெக்கக்கேடு மானக்கேடு. பண்டிகை காலத்தில் புது ட்ரெஸ் கட்டுறது கோயிலுக்கு வரீங்களா? என்ன இது? பண்டிகை காலத்தில் வரும், பண்டிகை காலத்திற்கு மட்டும் வரும் கிறிஸ்தவர்கள். அடுத்தது கோயிலே, கோவிலில் மறையுறைக்கு, மறையுறை அப்போது வெளியில போயிட்டு மறையுறை முடிஞ்ச பிறகு உள்ள வர்றாங்க பாருங்க, அவங்கள பார்க்கும்போது கோபம் வருது. மறையுறைக்காக தானே கோயிலுக்கு வரீங்க. அடுத்தது கிறிஸ்துவின் பாடுகள், மரணம் உயிர்ப்பு, இதை நினைக்காமல் ஜெபமாலையை உருட்டு 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 உருட்டி கோயிலுக்குள்ள வீட்டில் உட்காந்து ஜெபமாலை சொல்ல வேண்டிய, நான் இங்கேருந்து நேராக கோயிலுக்கு கிளம்பி வருவீங்க, கோயிலுக்கு கிளம்பி வந்து அங்கே உட்காந்து ஜெபமாலை விட்டுட்டது. சில பேர் பண்ணுறது, சில பேர் நன்மையை வாங்கிட்டு பூசையை விட்டு போடுறாங்க. நன்மை வாங்கிட்டு பூசை விட்டு போகிறவங்க அந்த அஞ்சு நிமிஷம் இருக்க முடியல, முடியல. பாதி பூசை பார்க்குறீங்க. சண்டே சண்டே சர்ச்சுக்கு வரலனாவே செம்ம கோவம் வரும். சண்டே சர்ச்சுக்கு போகலனாவே சரியான கோவம் வரும். ஒரு சில சூழ்நிலை வர முடியாமல் இருக்கும். அதே மாதிரி நன்மை கொடுக்கறதுக்கு மட்டும் ஒரு சிலர் வராங்க, நன்மை கொடுத்துட்டு அப்படியே போயிடுறாங்க. நன்மை கொடுக்கறதுக்காக, நன்மை கொடுக்கறதுக்காக சொல்றேன் நான். அப்ப வந்து யார சொல்றேன்னு தெரியும் உங்களுக்கு. டைரக்ட் ஆச்சுட்டாரு. கிறிஸ்தவர்கள் நம்ம சொல்றோம், கிறிஸ்தவர்கள் நம்ம சொல்றோம், கிறிஸ்தவர்கள் ஒரு இடத்துல பார்த்துட்டு நம்ம கிறிஸ்தவர்களுக்குள்ள கிறிஸ்தவர்களை நேர நேர பார்த்து பேச மாட்டாங்க. அவங்க வரும்போது யாரோ ஒருத்தர் போறாங்க கோயிலுக்கு வரீங்க, தந்தை மகன் தூய ஆவின் பெயராலே சொல்றாரு, திருப்பி தந்தை மகன் போறவர்களோ அவ்வளவுதான், அப்படியே இருக்கிறது. நேரா போயிட்டு நன்மை வாங்கிட்டு முன்ன உடனே வண்டி ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு போயிரு. எதுக்கு கோயிலுக்கு வரீங்க? எதுக்கு கோயிலுக்கு வரீங்க? கேள்விக்குள்ள வாங்க. எந்தெந்த சூழ்நிலைகளில் இவன் ஒரு கிறிஸ்தவனா என கோபப்படுகிறீர்கள்? வாங்க. அடுத்தது நம்ம கோயில பூசைக்கு அவ்வளவு பேர் வரும், ஃபாதர் வந்து பிதாசன் பரிசாவின் பெயராலேன்னு சொல்லும் பொழுது ஆமேன் எத்தனை பேர் சொல்கிறாங்க, அப்போ கோபம் வரும். பின்னாடி இருக்கவங்களும் சொல்கிறதில்ல, சொல்கிற ஒரு பத்து பேர் சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய பங்கேற்பு எங்கே? அப்போ அந்த நேரத்தில் ஒரு ஒரு பிள்ளையும் பெற்றோர் சொல்லணும், நீ போயிட்டு சரியான கேள்வி சொல்லும் பொழுது வாயை திறந்து சாமியார் சொல்கிறாரு, ரொம்ப கோபம் வரேன், ஆண்டவர் உங்களோடு இருப்பார். அழகாகப்பாளர் ஆண்டவர் வந்து ஃபாதர் வந்து நம்மக்கிட்ட குத்துட்டார், ஆண்டவர் நம்மக்கிட்ட மட்டும் தான் போதும். சுயநலவாதிகள் திருப்பி உம்மோடும் இருப்பதாக சொன்னால் என்ன எடுப்ப போறீங்க? தொகுப்பாளர் தொகுப்பாளர் ஒரு நிமிஷம் இந்த பாருங்க, ஆணிக்கே எடுக்கிறீங்க பாருங்க. இப்ப வந்து நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கதே வந்து நாங்க தனி மனித ஆன்மீகம் பண்றோம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், சரிங்களா? இப்ப நீங்க வந்து எல்லாத்தையும் குறை சொல்லுன்னே இருக்கீங்க,
நீங்க உங்களை பார்க்கவே மாட்டீங்க. அப்ப கோயிலுக்கு வந்து மத்தவங்க என்ன பண்றாங்க, அவங்க கும்பிடுறாங்களா, அவங்க உள்ள வராங்களா? ஒருத்த ஏஞ்சு போனா உங்களுக்கு ஏன் பாடுவாங்க? போது நீ சாமி கும்பிடு, நீ கடவுளை பாரு. ஏன் அவனை பாத்துக்கிட்டு நம்ம வீட்டுல இருக்கிறத கிளீன் பண்ணுங்க, அப்புறம் தான் அடுத்த வீட்டுக்குள்ள நுழைவாங்க. சோ தனி மனித ஆன்மீகம் தான் முக்கியம். கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு திருப்பலியில பங்கேற்கிறேன்ட்டு வெளியில ஸ்டேஜில உட்காருது, அந்த மரத்தடியில உட்கார அந்த பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க எதுக்கு கோயிலுக்கு வரீங்க? அடுத்தவங்களை குறை சொல்றாங்கன்றீங்க. அப்பனா உங்களுக்கு தனி மனித ஆன்மீகம் இருக்கு, அதனால தான் உங்க அக்கறை. கரெக்ட்டா? அங்க பூசி பெற்றோருக்கு சொல்றது, நான் பூசிக்க போறேன்னு திருப்பலிக்கு வந்துட்டு நீங்க என்ன பண்றது? செல்ல வச்சுன்னு பேசினுங்கிறது அங்க தனி. இது வந்து பொதுவான கேள்வி, தனி மனித ஆன்மீகமா பங்கேற்பு ஆன்மீகமா இது கேள்வி கிடையாது. அதுதான் தலைப்பு கிடையாது. இந்த கேள்வியை நீங்க பங்கேற்பு என்றால் என்ன? வேற 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 போங்க. அடுத்த பாயிண்ட், எந்த சூழ்நிலைகளில் கோவம் வருகிறது எடுக்கும் பொழுது? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நீ அதை பண்ணியான்றது எந்த சூழ்நிலையில் கோவம் வருகிறதுனா, எந்த சூழ்நிலை கோவம் வருதுன்னா, நம்மள பார்க்காம கடவுளை பார்க்காம அடுத்தவங்களே பாத்துக்கிறீங்க. அப்ப எனக்கு கோவம் வருதுங்க எல்லாம் பார்த்தா, எனக்கு அப்ப கோவம் வருதுங்க பார்த்தா, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். சரியான கேள்வி, சரியான கேள்வி. ஒரே நிமிஷம், பொறுத்திருந்து பதில் சொல்லுங்க, பொறுத்திருந்து பதில் சொல்லுங்க. அவன் என்ன சொல்றான்? வரீங்க கோயிலுக்கு வரீங்க, உங்களுடைய ஆன்மீகத்துக்காக கோயிலுக்கு வரீங்க. ஆன்மீகத்துக்கு கோயிலுக்கு வரீங்க, வேற எதுக்கு வரீங்களா? இல்ல, ஆன்மீகத்துக்காக நீங்க கோயிலுக்குள்ள வந்துட்டீங்க. ஆன்மீகத்துக்கு வந்த அப்புறம் நானும் கடவுளும் ஒன் வே ஆஃப் இன்ட்ராக்ஷன். ஏன் மத்தவங்கள பாக்குறீங்க? அதுதான் அவனோட கேள்வி. ஏன் வந்து ஒரு நிமிஷம் கேட்ட கேள்வி வந்து கோபம் எப்ப வருதுன்னு தான், சரிங்களா? இருங்க, கோபம் எப்ப வருதுன்றதுக்காக கேள்விய கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோபம் எப்ப வருது? நான் ஒரு செயலுக்காக, ஒரு அர்ஜென்ட்டுக்காக நான் வெளியில வரேன். வெளியில வந்தாக்கா இருக்கிற யூத் பாய்ஸ் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த பீடத்துக்கு முன்னாடி, சீட்டாளியத்துக்கு முன்னாடி உட்காந்து கதை பேசுறது, செல்போனை ஊட்டினது, அதுக்கு தான் நீங்க கோயிலுக்கு வரீங்களா? ஒரு நிமிஷம், இது வாக்குவாதம் அல்ல, விவாதம். விவாதத்துக்கு அர்த்தம் தெரியுமா? ஒரு சென்டென்ஸ் முடிச்ச உடனே அதுக்கு பதில், அதுதான் விவாதம். நான் பேசுகிறேன், என்னுடைய எதிர்மறையாளர் பேசுகிறார், விவாதம். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா அது வாக்குவாதம். குழா தண்ணி பார்த்துருக்கிறீங்களா? அதுதான் வாக்குவாதம். ரெண்டு பேரும் பேசக்கூடாது, ஒருத்தர் தான் ஒருத்தர் தான் பேசணும். இது இது விவாதம். சரி, ஒரு நிமிஷம், இந்த நாம் நாம்ன்றும் பாத்தீங்களா, நான்னாக்கா உதறு ஒட்டாது, நாம் சொல்றோம். அதை வச்சே நீங்க வந்து நம்ம தான் எல்லாருமே வந்து பங்கேற்போடு சர்ச்சைக்கு வந்தாதான் பங்கு மக்களுக்கு ஃபாதர் வந்து அறிவுரை கூறுவார், சரிங்களா? இல்லைனாக்கா தரமாட்டாரு. சரி, ரெண்டு பேரும், ரெண்டு பேரும், ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம். ஒண்ணு, செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம்னு ஒரு ஒரு வார்த்தை, இறை வார்த்தை இருக்கு. செயலோடு இருந்தாதான் நம்ம வந்து செயல்பாட்டுல வந்து திருச்சபையில நம்ம பங்கேற்க முடியும், இல்லையா? இப்ப வந்து நம்ம வந்து தனி மனித ஆன்மீகத்தோடு நமது கோயில்ல வந்துட்டு நம்ம டிஸ்டர்ப் ஆகி வெளியில போகும்போது அப்ப என்ன ஆன்மீகத்தை நம்ம வளர்த்து?
என்னோட கேள்வி எனக்கு புரியுது. நீ இதை செய்யற, நீ அதை செய்கிற, உன்னுடைய குறை இது, நீ கோயிலுக்கு வெளியே இருக்க, நீ வந்து எனக்கு இடம் விடமான்ற, எனக்கு சமாதானம் சொல்லமான்ற, சாமியார் சொன்னால் திருப்பி சொல்லமான்ற, எல்லாம் நியாயம், எல்லாமே நியாயம். நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்காக ப்ரொடக்டிவாக நீங்கள் என்ன பண்ணீங்க? சமாதானம் சொல்லியே கூப்பிட்டு சமாதானம் சொன்ன என்ன பண்ண சொன்னீங்களா? ஏங்க சொன்னீங்க? செல்போன் எத்தனை வந்து செல்போன் எத்தனை நான் சொல்லியிருக்கிறேன், உள்ள போகன்னு சொல்லியிருக்கிறேன், சொல்லாம கிடையாது. வேற எந்த இடத்துல நீங்க பாசிட்டிவா ப்ரொடக்டிவா அதுக்கான பதில கொடுத்துருக்கீங்க? கேள்வி என்னன்னா, கேள்வியே நான் சொல்றேன், கேள்வி என்னன்னா உங்களுக்கு கோபம் வருது, இவன் கிறிஸ்தவனே இல்லைன்னு கோபம் வருது. கோபம் வந்த அப்புறம் அதுக்காக பாசிட்டிவா ப்ரொடக்டிவா நீங்க என்ன பண்ணீங்க? அமைதியாகவும் சாந்தமாகவும் நாம் எப்போது நடப்பது போல வீட்டுக்கு போறது. அவர்கள் மீது கோபப்படாமல் நாம் அவர்களுக்கு ஏற்றது போல இருந்தோம் என்றால் அவர்கள் நம்மை பார்த்து திருந்துவார்கள், திருந்துவதற்கு சான்ஸ் உண்டு. இந்த நிகழ்ச்சியில நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன். இந்த நிகழ்ச்சியில இதுவரைக்கும் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் அடிப்படையே வந்து பாத்தீங்கன்னா, தனி மனித ஆன்மீகத்தை பத்தி தாங்க. தனி மனித ஆன்மீகம் ஒழுங்கா பலமாக இருந்தால் கண்டிப்பாக பங்கேற்பு ஆன்மீகமும் நல்லாயிருக்கும். ஒரு தனி மனித ஆன்மீகம் நல்லா வளரணுன்றதுக்காக தான் பங்கேற்பு ஆன்மீகமே உருவாக்கப்பட்டது. தனியாக நம்ம ஜபம் பண்ணுறோம், கோயிலுக்கு வந்தால் அந்த ஆன்மீகத்தை வளர்த்து விடுறதுக்காக தான் சாமியார் நம்மளை வந்து பிரசங்கத்தை சொல்கிறாரு, விவிலியத்தை படிக்கிறாங்க, அதில் உள்ள கருத்துக்களெல்லாம் நம்ம பரிமாறிக்கிறோம். அதனால் பங்கேற்பு ஆன்மீகம் வந்து தனி மனித ஆன்மீகத்துக்காகவே உருவாக்கப்பட்டது தான் பங்கேற்பு ஆன்மீகம். அதனால் இன்றியமையாதது, முக்கியமானது, அத்தியாவசியமானதுன்னு பார்த்தீங்கன்னா தனி மனித ஆன்மீகம் தான். தனி மனித ஆன்மீகம்னா என்னங்க? இறைவனோட நமக்குள்ள உறவு தான், இறை தேடல் தான், இறை அனுபவம். முதல்ல அந்த இறை அனுபவத்தை நம்ம தனி மனித ஆன்மீகத்தில் வளர்த்துக்கினா தான் பங்கேற்பு ஆன்மீகத்திலே நம்மளால் பங்கேற்க முடியுங்க. அதனால் இங்கே இந்த கேள்விக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனி மனித ஆன்மீகம் தாங்க ரொம்ப முக்கியமானது. இல்லை தம்பி ஒரு நிமிஷம் இருங்க, இருங்க அக்கா இருங்க. இப்போ அண்ணன் சொன்னது அப்படியே மாற்றி சொல்கிறேன். என்ன சொல்கிறான்னா, நமது திருச்சபையில் பிறகுற குழந்தைக்கு எடுத்தோடனே தனி மனித ஆன்மீகம் வராது, முதல்ல பங்கேற்பு ஆன்மீகம் தான் இருக்கு. இன்னொரு கருத்து, சகோதரி என்னை பார்த்து கேட்டாங்க, நீங்கள் இந்த மாதிரி பேசுனீங்கன்னா நீங்கள் வந்து கோயிலில் வந்து தபேலா வாசிக்காதீங்கன்னு சொன்னாங்க. நான் தபேலா ஏன் வாசிக்கிறேன்னா, தனி மனித ஆன்மீகத்தை வளர்க்கறதுக்காக தாங்க நான் வாசிக்கிறேன். அப்போ தான் ஒரு தனி மனிதன் வந்து இறைவனோட வந்து உறவாட முடியும், அவருடைய பக்தியை வந்து அதிகமாக்க முடியும். ஹலோ ஹலோ தம்பி, நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, தனிமணி ஆன்மீகம் ரொம்ப அடிபட்டிருக்குது, அதனால அது கொஞ்சம் காப்பாத்துங்க. அதிகமாக தனிமனித ஆன்மீகம் என்று சத்தம் அதிகமாக கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டு தனிமணி ஆன்மீகம் எம்எல்ஏ விழுந்துச்சு. அதனால கொஞ்சம் தைரியமாக நீங்கள் வந்து கொஞ்சம் இதில் பங்கேற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நான் முதல்ல வரும்போது நான் தனிமணிக ஆன்மீகம் பற்றி அதுக்கு சைட் பண்ணி பேசலாமா அல்லது பங்கேற்பு பற்றி சைட் பண்ணி பேசலாமான்னு நினச்சிக்கிட்டே வந்தேன். வந்தோடனே என்னை வந்து தனிமணி ஆன்மீகத்தில் உட்கார வச்சுட்டாங்க. அல்லது வந்து இது என்ன பிளான்டு அட்டாக்கா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு பங்கில் வந்து ஒரு ஆள் வந்து இருந்தானான். அவன் வந்து என்ன சொன்னான், ஏப்பா எங்கள் பங்கில் வந்து பங்கேற்பு அப்புறமா என்னமோ வேறு ஏதோ எனக்கு புரியல, அது என்னமோ பங்கேற்பு அப்படின்னு ஏதோ ஒரு நடத்துகிறாங்களாம். எதுனா அது வழக்கமாக அந்த இது ஏலம் விடுவாங்கள்ல, தேங்காய் ஆடு இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவன் வந்திருக்கிறான். வந்தோடனே ஏதோ பேசியிருக்கிறாங்க. பேசினோடனே என்ன இந்த மாதிரி பேசுகிறாங்க இவங்கள்லாம் என்று அவன் கேட்டான். நான் என்ன நினச்சிட்டு வந்தேன்னா, இந்த பங்கு இருக்குதுல்ல, இந்த பங்கில் நல்லா ஸ்கூல்லாம் நல்லா நடக்குதுங்க, எத்தனை 3 ஸ்கூல் நடக்குது, நல்லா வரும்படி இருக்குது இந்த பங்கில், இதை எப்படியா எடுத்துகிட்டு போகலாம், ஏலம் போடுவாங்க ஏதாவது, அந்த பங்கை ஏற்றுக்கலாம், நம்ம காசு நிறையா கிடைக்கும் தான் வந்தேன். பார்த்தா இது ஒன்று ஏலம் இல்லை, இந்த மாதிரி போல் அந்த பங்கேற்பு எனக்கு கிடைக்காது போலருது, பங்கை நான் ஏற்றுக்க முடியாது, அதனால் திருப்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னானான்.
அது மாதிரி ஏதோ நினைச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு பங்குசாமி திருத்துருன்னு வந்து வேகமா பங்கேற்புல உட்காந்துக்கிட்டாரு. ப்ளீஸ் கண்டினியூ. அவங்க தவறுதலாக சில விஷயங்களை புரிஞ்சுட்டு இருக்காங்க. இவ்வளவு அழகா தபேலா வாசித்து எங்களோட பயிற்சியில எப்போதுமே பங்கு கொண்டுட்டு இருக்கிறவங்க நீங்க போய் இப்படி பேசிட்டீங்களே எங்க வருத்தமா இருந்துச்சுன்னு சொன்னேன். என்னுடைய தனி மனித ஆன்மீகம் நல்ல முழுமையா இருந்ததுனாலதான் இருக்கிறதுனாலதான் நான் வந்து இதுல என்னால பங்கேற்க முடியுது. இதான் என்னுடைய விடை. தனி மனிதம் பங்கேற்பு. நான் கிறிஸ்துவன், நீ கிறிஸ்துவன் அல்ல. உன்னுடைய குறைகள் என்னுடைய குறைகள் இதெல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு மனிதனாக தனி மனிதனாக என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, பங்கேற்பாளர்களாக என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்குது, என்னுடைய செயல்பாடு கலந்து பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க, ரொம்ப சூடாக இருக்கிறீங்க, ஏன்னா சில்லுன்னு சாப்பிடுங்க, அப்புறம் வெல்கம் சருன்னு போயிட்டு சிங்கன்னு வந்துடுறேன்.
Yes, friends, you are watching Arpudoreso TV. Arpudoreso TV means miraculous Jesus. Arpudoreso TV, a TV which works for the Catholic Church, works for the people who have talent. I request you to support Arpudoreso TV, which means Miraculous Jesus TV, so that we can take the word of God using media, young talent, to the goal. So, requesting for your support, help. The bank details, address, phone number, the website address is given below, so that you can call, write, or let us know your feedback, as well as support us, so that we can take the word of God through media and work together as one team. Thank you. Your Nelson Anthony Chiocchia from Arpudoreso TV. Thank you. Hello friends, ungalaoda Arpudoreso TV la inda therapy on Nelson. Friends, Arpudoreso TV ungalaoda TV idu Arpudoreso TV mooliyamaga irukkira talent veliyo kondu vande ippo irukkira generation kaga இணை சமுதாயத்துக்காக மீடியா மூலியமாக நாங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை நாங்கள் கொண்டு உங்களோட வீட்டுக்கு வரோம். ஸோ இந்த அற்புதரேசு டிவி வந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. இதை நம்ம சேர்ந்து நம்ம ஒரே டீமாக நாங்கள் சேர்ந்தோன்னா நிச்சயமாக இப்போ நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்குற போல நாங்கள் இன்னும் அதிகமான நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதரேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும் இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும் இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும் தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள், பேங்க் டீடைல்ஸ், Bank of India. Account name Jesus Helps. Account number 8033-1011-956. Bank name Bank of India. Bank branch Washerman Pet. State Bank of India. Account name Nelson Anthony L. Bank name State Bank of India. Account number 3007-8756-565. IFSC code SBIN-000-1794. Branch New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudoreso TV, 56/11, Avur Muthaiya Street, New Washerman Pet, Chennai 81. Contact numbers 8148-912933, 9789-866627 and 9790-721603.